டிஎன்பிசி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போது உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரில் வந்து சில ஃபார்மெட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட டேட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், 3.5 சென்டிமீட்டர் வந்து வித் இருக்கோன்னு உங்கள் சிக்னேச்சரில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் வந்து கொண்டாந்துருக்காங்க. ஸோ இந்த உங்கள் ஃபோட்டோவை எப்படி வந்து எடிட் பண்ணுறது, அந்த ஃபோட்டோ கீழே உங்களோட நேம்னு எந்த டேட்டில் ஃபோட்டோ பிடிச்சிங்க அதை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அந்த ஃபார்மெட்டை வந்து சென்டிமீட்டர்லேருந்து எப்படி பிக்சலுக்கு வந்து மாற்றுறதுன்னு பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப்னு சொல்லி அப்ளிகேஷன் இருக்கும், அந்த பிக்சல் லேப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். சீதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் டென்ட் இருக்கும். ஸோ அந்த ட்ரான்ஸ்பரண்ட் டென்ட்டை கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி இருக்கிற எல்லாம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிடும். இப்போ வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் போகும். சீதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் ஓட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கங்க. உங்கள் நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிசி 10th மார்க் ஷீட்டில் வந்து என்ன அதில் வந்து என்ன நேம் இருக்கோ அதை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்க. ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, அதாவது மின் அப்படி அந்த கால்ஃபேர் வந்து 1 வீக்கில் எடுத்த ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை டேட் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஸோ மென்ஷன் பண்ணிட்டு கீழே ஏ போட்டு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அலைன்மெண்ட் சென்டர் இருக்கும். ஸோ அந்த அலைன்மெண்ட் சென்டர் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் 100 இருக்கும், இந்த டீ போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து எனபிள் கொடுங்க. ஸோ எனபிள் கொடுத்து ஒயிட் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு வந்து ஃபாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா போல்டு ஃபாண்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துங்க. போல்டு ஃபாண்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து கீழே வந்து இழுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து எந்த கரெக்டான போயிருந்தால் கீழே இது வச்சுங்க, உங்களோட நேமு, அதுக்கப்புறம் வந்து எந்த டேட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோ அந்த டேட்டு. நான் வந்து 1998 கொடுத்துருக்கேன், அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், ரீசெண்டாக 1 வீக் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ கொடுத்துங்க. ஸோ உங்களோட டேட்டு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு கரெக்டாக அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போஸ்டன் பண்ணிக்கிங்க. கரெக்டாக கீழே இருக்கிற மாதிரி போஸ்டன் பண்ணிக்கங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும், இந்த ப்ளஸ் சிம்பிள் பார்த்தால சேவ் இன் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணினே அதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்றது பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் ஒன்று இருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க், அதை கிளிக் பண்ணி அல்ட்ரா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அல்ட்ரா வந்து கொடுத்துங்க. அப்போ தான் ஐ பிக்சலில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் சேவ் ஆகும். சேவ் ஆன பிறகு நம்ம வெப்சைட் போய் எப்படி வந்து ரிடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் பிக்சல், ஸோ இந்த வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டேட்டா அந்த வெப்சைட் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அந்த அப்லோட் இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் மேனேஜருக்கு போகும். ஸோ இந்த ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சல் லெவலில் டேட்டு போட்டு அந்த எடுத்த ஃபோட்டோ எடுத்துங்க. அப்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் அப்லோட் ஆகும். ஸோ 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ 2 மினிட்ஸ் ஆனோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனால் பார்த்தீங்கன்னா வித்து ஹைட்டு இருக்கும். ஸோ வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கொடுப்பாங்க. டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா 4.0 சென்டிமீட்டர், 4.0 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 177 பிக்சல் வரும். ஸோ அந்த வித்து இடத்துல பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 132 பிக்சலில் வரும். 132 கரெக்டாக கொடுக்கணும்னா 165 கொடுங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 165 கொடுத்துங்க. ஸோ கொடுத்து ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்டில் பார்த்தீங்கன்னா என்ன எம்பி கேபி எந்த எம்பியில் வருது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 to 50 MP, இன்னும் 20 to 50 MPக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இல்லை அப்படி வந்து எச்சா இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்னும் கொண்டு ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அந்த ஃபார்மெட்டில் கொடுத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட கீழ் சிக்னேச்சரோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் வந்து சில மாற்றங்களோட நீங்கள் வந்து வித்தியாவனா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும், அதாவது எம்பி சைஸில். ஸோ சிக்னேச்சர் வந்து எப்படி ரிடியூஸ் பண்ணுறப்பங்களா, ஸோ ரைஸ் வந்து பிக்சலில் வந்து அப்ளை கொடுங்க, அதில் அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் கொடுத்துங்க. ஸோ கொடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து 20 KB இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கம்பர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கம்பர்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் இருக்கும். ஸோ அந்த கம்பர்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை கேபியில் வந்து அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து 20 KBன்னு கொடுக்குறேன். 20 KB கொடுத்து கம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 KBல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து கம்பர்ஸ் ஆயிரும். ஸோ கம்பர்ஸ் ஆன நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து காமிக்கும் கோட் டு டவுன்லோட் இருக்கும். ஸோ அந்த கோட் டு டவுன்லோட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு பார்த்திங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் டிஎன்பிசி ஃபார்மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சரை பொறுத்தவரைக்கும் நீட்டாக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் மொபைல் எடுக்கிறதோ அல்லது பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதோ இது மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போய் நீட்டாக ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்களே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான மேட்ரு. ஸோ நீங்களே பிக்சல் லேபு அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து முடியும். அந்த அப்ளிகேஷன் நேமு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சாதாரணமாக நீங்கள் ஃபோட்டோன்னு நினைக்க வேண்டாம், அக்யூரேட்டான ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக போட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.